பாசமான தேனருவி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஆண்டின் பொது காலம் 13வது ஞாயிறாகி இன்று நம்முடைய சிந்தனையாக தோல்வி அடைவதால் வெற்றி, இன்னும் சொல்லப்போனால் தோற்பதால் வெல்தல் அல்லது இழப்பதால் பெறுகின்ற வெற்றி என்ற ஒரு சிந்தனையில் இன்றைய வாசகங்கள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. பொதுவாக வெற்றி கொள்ளுதல் நாம் அனைவரும் விரும்பக்கூடிய ஒன்றுதான். யாருமே வாழ்வில் தோல்வியை அடைய வேண்டும், தோல்வியை பெற வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. எல்லாருமே வெற்றி பெற வேண்டும், முதலிடம் பெற வேண்டும். இதுதான் இந்த போட்டி உலகு நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. இந்த போட்டி உலகு நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்ற எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்ற இந்த சிந்தனை மானுட உலகத்தில் ஏராளமான வேதனைகளை, வடுக்களை, காயங்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே வெற்றி கொள்ளுதல் மட்டுமே வாழ்வாக இருந்துவிட முடியாது. எனவே எல்லாருமே நம்முடைய வாழ்வில் என்ன செய்வது என்றால், தோல்வியை அடைவதற்கு நாம் தயங்கக்கூடாது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வெற்றி பெறுவது பொதுவாக இரண்டு நிலைகளில் நிகழலாம். ஒன்று, எதிராளியை தாழ்த்தி அல்லது அழித்து வெற்றி பெறுவது. இந்த வகை வெற்றியிலே ஏராளமான இரத்தங்கள், காயங்கள், கண்ணீர், அழுத்தம் என்று ஏராளமான பிரச்சனைகள் இருப்பதை காண முடிகின்றது. இது ஒரு வகையான வெற்றி. இரண்டாவது வகையில் ஒரு வகையான வெற்றி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், எதிராளியை அல்லது அடுத்தவரை உயர்த்தி பெறுகின்ற ஒரு வெற்றி. இந்த வகையான வெற்றியிலே ஒரு பரிவு, ஒரு இரக்கம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, ஒரு நிம்மதி, ஒரு கருணை, இவையெல்லாமே பிறக்கின்றன. அங்கே ஒரு சமநிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக உணரப்படுகிறது. எனவே முதல் வகை வெற்றி என்பது எடுப்பதால், இன்னும் சொல்ல போனால் பறிப்பதால் வருகின்ற ஒரு வெற்றி. இது எல்லாருக்குமே நிறைவை கொடுப்பதல்ல. இரண்டாவது வகையான வெற்றி இருப்பதை கொடுப்பதால், இழக்க முன்வருவதால் வருகின்ற வெற்றி. இதை நம்முடைய வாழ்வில் நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த இறைவார்த்தை வழிபாடு நம்மை எப்படி அழைக்கிறது என்றால், இத்தகைய ஒரு சிந்தனையிலே நம்மை அழைக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாவது புத்தகம் 4வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதிலே ஒரு பெண், ஒரு பணக்கார வசதி படைத்த ஒரு பெண், சூனேம் நகரை சார்ந்தவர். இந்த சூனேம் நகரை சார்ந்த இந்த பெண் இவருடைய வாழ்வு ஏறக்குறைய மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று நாம் சொல்லிவிட முடியாது. வசதி படைத்தவர்கள் எல்லாருமே வாழ்வில் மகிழ்ச்சியாக இல்லை என்பதை நாம் அறிவோம். இந்த நிலையில் இந்த சூனேம் நகருக்கு எலிசா என்ற இறை மனிதர் செல்கின்றார். எனவே இந்த எலிசா என்ற இந்த இறை மனிதர் அங்கே செல்வதை கண்ட இந்த சூனேம் நகர வசதி படைத்த இந்த பணக்கார பெண் இந்த மனிதரை உபசரிக்கின்றார். மிக மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு இந்த மனிதரை உபசரிக்கின்றார். இவருக்கு வயிறார உணவு அளிக்கின்றார். இப்படி உபசரித்த நிலையிலே ஒரு கட்டத்தில் இந்த பணக்கார பெண் சிந்திக்கின்றார், நம்மிடம் வருகின்ற, அடிக்கடி நம்முடைய இல்லம் தேடி வருகின்ற இந்த இறையடியாரை இன்னும் எப்படி நாம் இறைவனுடைய வல்லமையினால் இவரை எப்படி இன்னும் சிறப்பாக நன்மைகள் இவருக்கு செய்ய முடியும், இவருக்கு நாம் கொடுக்க முடியும் என்று சிந்தித்த பொழுது, தன்னுடைய கணவரோடு பரிந்து பேசி நம்முடைய இல்லத்திலே ஒரு சிறிய அறையை அவருக்கு கட்டி கொடுத்து தேவையான அனைத்து வசதிகளையும் தயார் செய்து கொடுப்போம், அவர் இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் ஓய்வெடுத்து கொள்ளட்டும் என்ற ஒரு நிலையை தன்னுடைய கணவரிடம் சொல்ல, கணவரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்று அந்த மனிதருக்கு நன்மைகள் செய்கின்றார்கள். அந்த மனிதருக்காக, கொடுப்பதற்காக, தன்னிடம் இருந்தவற்றில் சிலவற்றை குறைந்தபட்சமாவது இழப்பதற்காக இவர்கள் முன் வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் சிலவற்றை அறிந்து கொள்ள நாம் விரும்ப வேண்டும். ஏனென்றால் இந்த சூனேம் நகரை சார்ந்த அந்த வசதி படைத்த பெண்ணுடைய பெயர் இங்கே பதிவு செய்யப்படவில்லை. மாறாக இந்த இடத்திலே பெயர் இல்லாத அந்த பெண்ணுடைய பரிவு இங்கே முன்னிறுத்தப்படுகின்றது. பரிவுதான் இழப்பதற்கு அல்லது பகிர்வதற்கு
இடம் கொடுக்க முடியும். எனவே இந்த பெண் எலிசா என்ற இறைவாக்கினர் மீது பரிவு கொள்வதோடு நிறுத்தாமல் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முன்வருகின்றார். அவருக்கு தேவையான வசதிகளை தன்னுடைய இல்லத்திலே அவர் செய்து கொடுப்பதை காண முடிகின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்த மனிதரை பற்றி அறிதலிலே மிகவும் ஆழம் பெறுகின்றார். இந்த மனிதர் ஒரு இறையடியார், ஒரு புனிதர் என்பதை இந்த சூரியன் நகரத்து வசதி படைத்த இந்த பணக்கார பெண் அறிந்து கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, பரிவு கொண்ட பெண் தன்னிடம் இருப்பதை இழக்க முன் வருவதும் முன்பின் தெரியாத ஒரு இறை மனிதருக்கு உதவுவதை நாம் காண முடிகின்றது. இப்பெண்ணின் செயலுக்கு எலிசா ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். அப்பொழுது கேட்கின்றார், அரசரிடமோ படைத்தலைவரிடமோ ஏதாவது பரிந்து பேச வேண்டுமா என கேட்ட பொழுது அந்த பெண் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று மறுக்கின்றார். இருந்தாலும் ஒரு உதவியை பெற்றுக்கொண்ட இந்த நிலையில் இந்த இறை மனிதர் எலிசா ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற நிலையில் அங்கே அந்த குடும்பத்தினுடைய சூழலை அறிய வருகின்றார். குடும்பத்தில் ஒரு குறையாக இருக்கக்கூடியது குழந்தை இல்லாத ஒரு நிலை. எனவே குடும்பத்தில் ஒரு குழந்தை இல்லாத ஒரு நிலையை அறிந்து கொண்ட இந்த இறை மனிதர், இந்த புனிதர் என்ன செய்கின்றார்? இந்த பெண்ணுக்கு இறை திருவுளத்தை மிக தெளிவாக காட்டுகின்றார். இதே போன்று உனக்கு வருகின்ற நாட்களில் அழகியதொரு குழந்தையை நீ பெற்றெடுத்த ஒரு தாயாக இருப்பாய் என்று அந்த தாயை வாழ்த்துகின்றார். இறைவனுடைய திருவுளத்தை நிறைவாக பெற்றுக் கொடுக்கின்றார். இந்த நிலையில் குழந்தை பேறு இல்லாமல் இருப்பது கடவுளுடைய சாபம் என்று அந்த சமூகத்தில் கருதப்பட்ட அந்த ஒரு பரிகாரத்தை, பழியை கூட இந்த இறை மனிதர் அந்த குடும்பத்திலிருந்து விலக்கி விடுகின்றார். ஆக இழப்பதால் வெற்றியை பெற முடியும், இழப்பதால் மகிழ்ச்சியை பெற முடியும், இழப்பதால் நிறைவை பெற முடியும், இழப்பதால் இன்னும் அதிகமான இறை திருவுளத்தை கடவுளுடைய ஆசியரை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த சூனேம் நகரத்து வசதி படைத்த இந்த பெண் நமக்கு அழகான ஒரு சிந்தனையை சொல்லி தருகின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாம் காண கிடக்கக்கூடியது என்னவென்றால், மூன்று விதமான ஒரு பகுதிகளை இன்றைய நற்செய்தி நம் முன்னே நிறுத்துகின்றது. ஒன்று, சீடத்துவத்தினுடைய அடையாளமாகிய சிலுவையை சுமப்பது, இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்வது, சீடர்களுக்கு கைமாறு செய்வது, உதவுவது என்ற ஒரு நிலையில் இன்றைய நற்செய்தி நமக்கு சில நல்ல ஒரு சிந்தனைகளை முன்வைக்கின்றது. இன்றைய நற்செய்தியினுடைய மையமாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற ஒன்று, தம் உயிரை காக்க விரும்புகின்றவர்கள் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் இயேசு அழகாக சொல்கின்றார். இங்கே இழத்துதலில்தான் வெற்றி ஒருவர் பெறுகின்றார், அல்லது இழப்பதில் வழியாக அவர் தேவையானவற்றை, வாழ்விற்கு தேவையானவற்றை காத்து கொள்கிறார் என்று இயேசு ஒரு மாற்று சிந்தனையை இங்கே சொல்வதை காண முடிகின்றது. இழப்பது என்பது யாருமே மகிழ்ச்சியானதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஆனால் இழப்பதன் வழியாக நீங்கள் நன்மையை பெற முடியும் என்பதை இயேசு இன்று நமக்கு அழகாக சொல்லி தருகின்றார். இழப்பது என்பது பல நிலைகளில் நாம் எப்படி இதை புரிந்து கொள்கிறோம் என்றால், நம்மை விட்டு முழுமையாக சென்று விட்டதாக பல நிலைகளிலே நாம் எண்ணுகின்றோம். உதாரணமாக, என்னிடம் 1000 ரூபாய் இருக்கிறது, தேவையில் இருக்கின்ற ஒரு மனு என்னை தேடி வருகின்றார். எனவே அவர் என்னிடம் கேட்கின்றார், இந்த 1000 ரூபாய் உங்களிடம் இருந்தால் கொடுத்து உதவுங்கள் என்று. நான் 1000 ரூபாயை அந்த மனிதருக்கு கொடுக்கின்றேன். இது இழப்பு என்று சொல்லிவிட முடியாது. இந்த மனிதருக்கு நான் கொடுத்து உதவி இருக்கின்றேன், இதன் வழியாக இந்த பணத்தை நான் மீண்டும் பெறப்போகின்றேன். ஒரு விதத்தில் இன்னும் ஒரு மனிதரை நான் பெற்று இருக்கின்றேன், இது இழப்பாக நாம் கருத முடியாது. மாறாக இன்னும் ஒரு உறவை இதிலே நான் சம்பாதித்திருக்கின்றேன், பெற்றிருக்கின்றேன் என்பதுதான். எனவே இங்கே இழப்பு என்பது வாழ்வில் அனைத்தையும் இழந்துவிட்ட ஒன்று அல்ல, மாறாக உதவி செய்கின்ற ஒரு நிலையை காண முடிகின்றது. இந்த இதே சிந்தனையிலே இந்த சூனேம் நகரத்து அந்த பெண்ணினுடைய செயல், எலிசா என்ற இறைவாக்கினருக்கு உணவூட்டி அமுதூட்டி மகிழ்ச்சிப்படுத்தி அவரை வயிற்றை நிரப்பியது. ஆனால் இறை திருவுளம் குழந்தையால் அந்த தாயினுடைய வயிற்றை நிரப்பியதை காண முடிகின்றது. எனவே நாம் எந்த நிலையில் நாம் ஒருவருக்கு மன நிறைவோடு
எத்தகைய பிரதிபலனும் எதிர்பாராமல் இழக்க முன்வந்தோம் என்றால் மிக நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர் அபரிவிதமாக எல்லாருக்குமே உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். இன்னும் சிறப்பாக இறைவாக்கினர் என்பதற்காக அல்லது இவர் ஒரு நேர்மையாளர் என்பதற்காக அல்லது என்னுடைய சீடர் என்பதற்காக நீங்கள் சிறிதளவு குளிர்ந்த நீரை கொடுத்தாலே அது இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு, மிகப்பெரிய பேறு என்பதை சொல்லுகின்றார். இதன் வழியாக நீங்கள் கடவுளுடைய அளவிட முடியாத அபரிவிதமான ஆசீரையும் பெற முடியும் என்பதை நமக்கு அழகாக சொல்லி தந்து கொண்டே இருக்கின்றார். தமிழ் வரலாற்றிலே பாரி என்ற கடையெழு வள்ளல்களில் ஒருவரை பற்றி அழகாக காண கிடக்கிறது. இழந்ததிலே மிக மகிழ்ச்சி அடைந்த ஒரு மனிதர். அதனால் வரலாறு இன்று வரை அவரை உயர்ந்த நிலையில் வைத்து இழத்தலிலே கொடுத்தலிலே வள்ளல் என்று அவரை பெருமைப்பட பேசுகிறது என்றால் அவருடைய செயல். எந்த ஒரு செயலை வைத்து பாரியை வள்ளல் என்று இந்த தமிழ் சமூகம், தமிழ் இலக்கியம் பெருமைப்பட பேசுகிறது என்றால், பாரிக்கும் ஆதினிக்கும் திருமணம் நடக்கின்றது. ஆதினி குறிஞ்சி நாட்டில் கால் பதித்த அந்த முதல் நாளில் பாரி என்ற கடையெழு வள்ளல்களில் ஒருவராகிய இந்த மனிதர், இந்த அரசர் தன்னுடைய நாட்டினுடைய ஆச்சரியமான தீக்கக்கி மரத்தை காட்ட இரவில் தன்னுடைய மனைவியாகிய ஆதினியை அழைத்து செல்கின்றார். தேரிலே தன்னுடைய மனைவியாகிய ஆதினியை அழைத்து சென்ற இந்த பாரி தேரை ஒரு இடத்திலே நிறுத்தி வைக்கின்றார். இவர்கள் நிறுத்தி வைத்துவிட்டு இந்த தீக்கக்கி மரத்தை பற்றி பார்ப்பதற்காக சென்று மீண்டும் வருகின்ற பொழுது மதிய நேரம் ஆகிவிடுகின்றது. இந்த நேரத்திலே ஒரு முல்லை கொடி இவர்களுடைய தேரின் சக்கரத்தில் படர ஆரம்பிக்கின்றது. மெதுவாக கொடியை விலக்கிவிட்டு தேரை நகர்த்தலாம் என்று ஆதினி சொல்ல அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை பாரி. அந்த தேரை அப்படியே அந்த இடத்திலே விட்டுவிட்டு அவர் நடந்து செல்கின்றார். அன்புக்குரியவர்களே, தேரை ஒரு பொருளாக இந்த மனிதர் என்ன செய்கின்றார், அடைகின்றார், ஒரு பொருளாக பார்க்கின்றார். அதை இழப்பதற்கு அவர் முன் வருகின்றார். அன்று இதை இழந்த ஒரு நிலையில், முல்லைக்காக தன்னுடைய தேரை இழந்த நிலையில் இன்று வரை வரலாற்றிலே உயர்ந்த ஒரு மனிதராய், வள்ளல் என்ற ஒரு நிலையில் இந்த வரலாறு பேசுகின்ற ஒரு மனிதராய் மாறியிருக்கிறார் என்றால் இழத்தலில் இவர் என்ன செய்கின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார். கொடுப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைகின்றார், தோல்வி அடைவதில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதுதான் இங்கே முன்னிறுத்தப்படுகின்றது. எனவே இழத்தல் என்பது சுகமானது என்பதை ஏற்றுக்கொள்வோம். அதே நிலையில் இழத்தல் என்பது நம்முடைய பல நிலைகளில் ஏதாவது கிடைக்கும் என்ற ஒரு நிலையில் செய்வது மிக மிக தவறான ஒன்றாக இருக்கின்றது. ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறோம் என்றால், கொடுக்கிறோம் என்றால், இழக்க முன் வருகிறோம் என்றால், நாளை எனக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு செய்வது லாப நோக்கத்தை மையப்படுத்தியது. இங்கே அது அப்படிப்பட்ட ஒன்றாக அமையுமே என்றால் இழத்தல் என்பது அதனுடைய உண்மை தன்மையை இழந்து விடுகின்றது, கொடுத்தல் என்பது அதனுடைய உண்மை தன்மையை இழந்து விடுகின்றது. எனவே நாம் மன நிறைவோடு கொடுக்கக்கூடிய மனிதர்களாய் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு தொடர்ந்து நம்மை வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார். இந்த இறைவார்த்தை சில சவால்களை நம் முன்னே வைக்கிறது என்பதுதான் உண்மை. இதில் ஒன்று, தோற்க பழகுதல் அல்லது தோல்வி அடைதல், இது மிக மிக நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று தோல்வியை பற்றி ஏராளமான எதிர்மறை எண்ணங்கள் எல்லாருடைய உள்ளங்களிலும் புகுத்தப்பட்டு விட்டன. அது குழந்தை பருவம் தொடங்கி ஒவ்வொரு நிலையிலும் யாருமே தோல்வியடையக்கூடாது, தோல்வியடையக்கூடாது என்று ஒவ்வொரு நிலையிலுமே நம்முடைய குழந்தைகளை தோல்வியை சந்திக்காத, சந்திக்க விரும்பாத ஒரு நிலையில் நம்முடைய குழந்தைகளை வளர்த்து விட்டோம். இது மிகப்பெரிய சமூக ஆபத்தாக இன்றைய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அன்புக்குரியவர்களே, தோல்வியை கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைகளும் சந்தித்தாக வேண்டும், அதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தோல்வியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பழக்கிக் கொள்ள வேண்டும் என்பது. ஏன் தோல்வியை நாம் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தோல்வி கற்றுத்தருகின்ற பாடம் ஏராளம் ஏராளம். அதன் வழியாக காயங்களோ துன்பங்களோ
வரலாம். ஆனால் அது கற்றுத்தருகின்ற பாடம் மிக மிக அளப்பரியது. வெற்றி கூட ஒருபோதும் தோல்வி கற்றுத்தருகின்ற அழகிய பாடத்தை விட சிறந்த பாடத்தை வெற்றி பெற்றுத்தர முடியாது. எனவே நாம் ஒவ்வொருவருமே தோல்வியடைய பழக வேண்டும். ஏனென்றால் தோல்வி என்பது எந்த நிலையிலுமே எப்பொழுதுமே எதிர்மறை கண்ணோட்டத்தோடு பார்ப்பது அல்ல, நேர்மறை கண்ணோட்டத்தோடும் தோல்வியை நாம் பயன்படுத்த பழக வேண்டும். சிலுவை என்பது அவமானத்தினுடைய சின்னம்தான். ஆனால் அந்த அவமானத்தின் சின்னம், அது அவமானம், தோல்வி. ஆனால் இயேசு எப்பொழுது அந்த சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த தோல்வி வெற்றியாக மாறியது, அவமானம் மாட்சிமையாக மகிமையாக உயர்த்தப்பட்டது. எனவே தோல்வி என்பது எப்பொழுதுமே நமக்கு வாழ்வில் துன்பங்களை கொடுப்பது அல்ல என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் வழியாக மகிழ்ச்சியையும் உயர்ந்த நிலையும் பெற முடியும் என்பதை மிக அழகாக பல நிலைகளில் நமக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் நமக்கு சொல்லித்தந்து கொண்டே இருக்கின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பங்களில் குழந்தைகளை தோல்வியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவர்களை வலியுறுத்த வேண்டும். அப்பொழுது அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்பதை அவர்களிடம் நாம் ஒரு திறந்த மனநிலையோடு உரையாடி உறவாடி இதன் வழியாக அடுத்த நிலைக்கு கடந்து செல்வதன் நிலை என்பதை என்ன என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். அதே நிலையில் இன்னும் தோல்வியை அடைகின்ற மனிதர்கள் பெறுகின்ற வேதனை என்ன என்பதையும், எப்பொழுதுமே வெற்றி பெறுகின்ற மனிதர்கள் கற்றுக்கொள்வதற்கு தோல்வியை அடைவதன் வழியாக இவர்களும் உணர்ந்து கொள்வதற்கு, கேட்டுக்கொள்வது மட்டுமல்ல அது உணர்ந்து கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே தோற்க பழகுதல் நல்லது என்பதை ஒரு சவாலாக இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லி தருகின்றது. அதே நிலையிலே தாராள உள்ளம் படைத்த மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் அழகாக நமக்கு இன்றைய நாள் சொல்லி தருகின்றது. தேவையில் இருப்பவர்களை நான் என்னுடைய நீட்சியாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விருந்தினரும் கடவுளுடைய ஒரு ஆசிராக நாம் ஒவ்வொருவருமே உணர வேண்டும். இந்த நல்ல செயல்கள் முன்பு நம்முடைய சமூகங்களில் இருந்து இல்லங்கள் கட்டுகின்ற பொழுது திண்ணை என்பது எல்லா இடங்களிலும் கட்டப்பட்டது. விருந்தினர்களாக வரக்கூடியவர்கள், வழிபோக்கர்களாக வரக்கூடியவர்கள் ஒரு இடத்திலே தங்கி ஓய்வெடுப்பதற்காக எல்லா இடங்களிலும் திண்ணை என்ற ஒரு நிலை எல்லா இடங்களிலும் எல்லா வீடுகளிலும் ஏற்படுத்தப்பட்டது உண்டு. ஆனால் ஏனோ காலத்தினுடைய வளர்ச்சியோ என்னவோ தெரியவில்லை, நல்ல பண்புகள் மாய்ந்து போய்விட்டன. தாராள உள்ளத்திற்கு இன்று பற்றாக்குறையாகி போனதுதான் ஏனோ என்று எண்ண தோன்றுகின்றது. எனவே இன்றைய நாளில் நமக்கு இந்த வழிபாடு சொல்லித் தருகின்ற இன்னும் ஒரு சவாலாக, தாராள உள்ளம் படைத்த மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றது. மூன்றாவதாக, சிலுவையை சுமத்தல் என்பது ஒரு சவால்தான். இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லப்பட்ட சிந்தனையில், சீடத்துவத்தை பற்றி சொல்லப்பட்ட அந்த சிந்தனையிலே, சீடத்துவம் என்பது சிலுவையை மனதார ஏற்றுக்கொள்வது. ஏனென்றால் சிலுவையை இழக்க முன் வருவது, சுமைகளை சுமக்க முன் வருவது, இது மிக முக்கியமானது. நம்மை கொடுக்க முன் வர வேண்டும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் அதிக பலனை விளைச்சலை கொடுக்க முடியும் என்று யோவான் அர்ச்செய்தி 12:24 இறைவார்த்தையிலே ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகின்றார். இழப்பது என்பது மிக மிக நன்மைக்காகவே, ஒரு சிலுவையை சுமப்பது எனக்காக அல்ல, பொது நலனுக்காக பிறருக்காக என்ற ஒரு நிலையில் நாம் சுமந்தோமேயானால் அதனுடைய பலன் மிக நிச்சயமாக மிக மிக உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே பிறர் வாழ்வுக்காக நம்முடைய வாழ்வில் நல்லவற்றை இழந்து பிறருக்காக நல்லவற்றை கொடுக்கக்கூடிய மனப்போக்கும் நம்மில் ஒளிர வேண்டும். இதை தூய பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வு நம் அனைவருக்குமே சிறந்த சான்றாக அமைகிறது என்பதுதான் உண்மை. மிகவும் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்திலே பிறந்த பிரான்சிஸ் அசிசி வாழ்வில் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், என்னையே நான் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலையிலே வாழ்வை தகவமைத்து கொண்டவர். இந்த நிலையிலே தந்தை ஒரு நாள் ஒரு ஆயரிடம் சென்று முறையிடுகின்றார், என்னுடைய மகனுடைய செயல் விரும்பத்தகாத செயலாக இருக்கின்றது, இவர்
என்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து வருகின்றார். என்னுடைய மகன் என்னுடைய தொழிலை நான் செய்து வருகின்ற இந்த துணி வியாபாரத்தை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் அந்த ஆசைக்கு முரண்பட்ட நிலையில் என்னுடைய மகன் வளர்ந்து வருகிறார். எனவே இந்த நிலையில் அவர் அந்த நிலையை விட்டுவிட்டு என்னுடைய தொழிலை செய்வதற்கு அவர் வர வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய பொருட்கள் அனைத்தையுமே என்னிடம் மீண்டும் ஒப்படைத்து விட வேண்டும் என்று கேட்ட பொழுது அனைத்தையுமே தூய பிரான்சிஸ் அசிசியார் அனைத்தையுமே தந்தையிடம் கொடுத்து விடுகிறார். தான் அணிந்திருந்த ஆடைகளையும் கூட தன்னுடைய தந்தையிடம் கொடுத்து விட்ட ஒரு நிலை. இழப்பது என்பது சுகமானதாகத்தான் இருக்கின்றது. வாழ்வில் எல்லா தோல்விகளும் வேதனைகளாக இருந்தாலும் இந்த வேதனை வாழ்வில் நிரந்தரம் அல்ல. தோல்வி அடைதல் என்பது வாழ்விற்கு வெற்றியை அடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறது என்பதுதான் உண்மை. பல மாந்தருடைய வரலாறை நாம் புரட்டினோம் என்றால் இன்று பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே முதலிடம் பெற்றவர்கள் அல்ல, எப்பொழுதுமே வெற்றி பெற்றவர்கள் அல்ல. தோல்வியை சந்தித்தவர்கள், தோல்வி அடைந்தவர்கள். எனவே தோல்வி கூட வாழ்விற்கு வெற்றி தான். இதுவே சீடத்துவ நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு வாழ்வியல் பாடம். எனவே சீடத்துவ வாழ்வை எதிர்கொள்கின்ற எல்லா மனிதர்களும் திருமுழுக்கின் வழியாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசுவின் சீடராக வாழ அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். எனவே எல்லாருமே இயேசுனுடைய சீடர்களுடைய சீடத்துவத்திலே பங்கெடுக்கக்கூடிய நாம் தோல்வியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். தோல்வி வழியாக இந்த இறை சமூகத்திற்கு நல்ல சிந்தனைகளை நல்ல செயல்களை கற்றுக் கொடுப்போம். எல்லாருமே எல்லாம் பெற்று இன்புற்று வாழ்கின்ற ஒரு இறை சமூகத்தை உருவாக்க தொடர்ந்து இறையருள் வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமீன். ஜெபிப்போம். தாயாய் தந்தையாய் இருந்து எங்களை படைத்து பராமரித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் இனி இயேசுவே, இந்த மகிழ்ச்சியான ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி சொல்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிறும் மகிழ்ச்சியின் ஞாயிறு, உயிர்ப்பின் ஞாயிறு என்பதை எங்களுக்கு நீர்தாமே சொல்லி தந்து கொண்டிருக்கின்றீர். கொரோனா என்ற கொல்லுயிர் ஒவ்வொரு மக்களையும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தோல்விகளை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இந்த தோல்வி வழியாக நாங்கள் நல்ல பல பாடங்களை கற்றுக்கொண்டு என்னாலுமே சோர்ந்து போகாத மனநிலை பெற்ற மனிதர்களாய் பிறருக்கு நல்லது செய்து தன்னையே கொடுத்து சீடத்துவத்தின் மிக உயர்ந்த நிலைக்கு எங்களை நாங்கள் உட்படுத்தவும் நீர்தாமே எங்களுக்கு காட்டி சென்ற 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடிய பேறு பெற்ற மாந்தர்களாய் வாழ வளர எங்களுக்கு என்னாலும் அது அருளை குறைவின்றி பொழிந்து காத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.